ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு. இது என்ன குழம்புனா, இது வந்துட்டு மோர் குழம்பு. கோவக்காய் போட்டு ஒரு மோர் குழம்பு செய்ய போகிறோம். இது வந்துட்டு நம்ம ஊர் ஸ்டைலில் செய்ய போகிறது இல்லை. இது வந்துட்டு கர்நாடகா ஸ்டைலில் ஒரு சிம்பிளான மோர் குழம்பு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு மோர் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஈஸியாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரைஸுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் இந்த கோவக்காய் மோர் குழம்பு. நீங்கள் கோவக்காய் தானே இல்லை, உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீர்பூஷணிக்காய், சுரக்காய், வெண்டைக்காய் எதுவுமே யூஸ் பண்ணலாம். எல்லாமே இதே ப்ரிப்பரேஷனில் நீங்கள் காய் மட்டும் மாற்றி நீங்கள் போட்டு செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த சூப்பரான கர்நாடகா ஸ்டைல் மோர் குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறத மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான ஈஸியான கர்நாடகா ஸ்டைல் மோர் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு கோவக்காயை இந்த மாதிரி நீல வாட்டில் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது எங்கள் செடியில் காய்ச்ச கோவக்காய். ஒரு 10 கோவக்காய் இருக்கும். இந்த கோவக்காயை வந்துட்டு இந்த பேனில் போட்டுடலாம். இப்போ இது கூட தண்ணி விட்டுக்கலாம். இந்த கோவக்காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, இது அரைக்கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இதில் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காயில் பிடிக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ அப்புறமேட்டு நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு அப்புறம் சேர்த்திக்கலாம். இப்போ இதை மூடி இதை வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும் சாஃப்டாக. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி மோர் குழம்புக்கு மசாலா அரைப்போமோ அதே மாதிரி தான் கர்நாடகாலையும் மசாலா அரைச்சி தான் சேர்த்துக்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் அதில். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து மிக்ஸியில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி, இது வந்து பச்சரிசி, கொஞ்சம் நேரம் ஊற வச்சது, ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச பச்சரிசி. இது பெரியும் இதில் சேர்த்திக்கலாம். இது வந்துட்டு ஒரு திக்கனிங் ஏஜெண்ட்டாக யூஸ் ஆகும் இந்த குழம்புக்கு. இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்திடலாம். இப்போ இதை வந்துட்டு தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அந்த தேங்காவை வந்துட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் 1 கப்பில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு பீட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம க்ரீமியாக பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்சியில் கூட போட்டு ஒரு அடி அடிக்கிறது தான், அடித்து வச்சுக்கலாம் நீங்கள். இது மாதிரி நல்லா பீட் பண்ணி இதையும் நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு நம்மளோட கோவக்காயை போட்டு வச்சு. இப்போ வெந்திருக்கோம், நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது பாருங்கள், இது எங்கள் வீட்டுக்காயே, அதனால ரொம்ப வேகமாக வெந்துடும். பிஞ்சாக தான் இருக்குது ரொம்ப. இங்கே பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு நம்மளோட கோவக்காய். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்குற இந்த தேங்காய் விழுது சேர்த்திடலாம். அந்த தேங்காய் அரிசி எல்லாம் போட்டு அரைச்சோம்ல, அந்த விழுது சேர்த்திடலாம். இந்த மிக்சியில் கொஞ்சமே கொஞ்சம் தண்ணி விட்டு இது கலந்துக்கலாம். இதில் அரிசி போட்டிருக்கோம் நம்ம, அதனால இது வந்து கொஞ்சம் திக்காகும் வேகும்போது. நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம கடைசியில் தயிரும் ஆட் பண்ணுவோம். இப்போ இது திக்காகும், நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் உப்பு போட்ட முன்னாடி. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு குழம்புக்கு தேவையான அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் போட்டிருக்கிற அரிசி வந்துட்டு வேகணும். ஒரு 3 மினிட்ஸ் இது இப்படியே வேகட்டும் கொதிச்சு. இப்போ இதை திருப்பியும் மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுருங்க. இது இன்னொரு 3 மினிட்ஸ் இப்படியே கொதிக்கும். இப்போ இதை போட்டு வச்சு ஒரு 3 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் நல்லா திக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நம்ம அரிசி போட்டுருக்கிறதுனால நல்லா திக் ஆகிடும். இப்போ ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுடுங்க. இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த தயிர், இந்த தயிரை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப திக்காக இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ இந்த தயிர் விட்ட கப்லேயே நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு சிலருக்கு மோர் குழம்பு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதில். இப்போ இது தயிர் போட்டதுக்கப்புறம் இது வந்துட்டு கொதிக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒரு நுரை மட்டும் கட்டினோடனே நம்ம இறக்கிடலாம். இதை பாருங்க பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த அளவு கொதிச்ச போதும். இப்போ நம்ம இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சு கொட்டணும். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ நம்மளோட மோர் குழம்புல இந்த தாளிச்சதை கொட்டிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட கர்நாடகா ஸ்டைலில் ஒரு கோவக்காய் மோர் குழம்பு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மோர் குழம்பு ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டோம்ல. இந்த மோர் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படி எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.